हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்கு அலக்ஷிதோ அக்னோ பதங்கமோ எதா நரசிம் ஹௌ சோ அசுரஸ்திச்சித் கலு சத் தா மணி ஸ்வேஜ சோ புரா ஹரி கிருஷ்ணா இதோட டிரான்ஸ்லேஷன் போன அடிகளை பார்த்துருக்கோம் பர்போட் இப்போ பார்க்கலாம் பர்போட் பை சில பிரபுபாத் ஜெய்ஷில பிரபுபாத் பகவான் உன்னதமான சுத்த சத்வ நிலையில் அதாவது பரிசுத்தமான நிலையில் இருக்கிறார் ஜட உலகானது பொதுவாக தமோ குணத்தினால் அறியாமை குணத்தினால் ஆளப்படுகிறது ஆனால் ஆன்மீக உலகமோ பகவான் மற்றும் அவரது பிரகாசத்தின் இருப்பினால் இருள் ஆசை அல்லது கலங்கப்பட்ட குணம் ஆகிய மாசுகளிலிருந்து விடுபட்டுள்ளது பிராமணர்களுக்குரிய தகுதிகளினால் இந்த உலகில் கொஞ்சம் நற்குணம் அதாவது சத்வகுணம் சிறிதளவு இருந்தாலும் தீவிர குணமும் அறியாமை குணமும் அதாவது இரஜோகுணமும் குணமும் மேலோங்கி இருப்பதால் இத்தகைய தகுதிகள் சில சமயங்களில் மறைந்து விடுகின்றன ஆனால் பகவான் கிருஷ்ணர் எப்போதும் உன்னத நிலையில் இருப்பதால் பௌதீகமான ரஜோ மற்றும் தமோ குணங்களால் அவரை தொட முடியாது பகவான் எங்கு இருக்கிறாரோ அங்கு தமோ குணத்தினால் உண்டான இருள் இருக்க முடியாது சைத்தன்ய சரிதாமிரதத்தில் மத்திய லீலையில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது கிருஷ்ண சூரிய சம மாயா ஹய அந்தகார கிருஷ்ண கிருஷ்ணதாக நாகி மாயார அதிகார பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் ஒளியாவார் அறியாமை என்பது இருள் எங்கு பகவான் கிருஷ்ணர் இருக்கிறாரோ அங்கு அறியாமை என்னும் இருளுக்கு இடமில்லை இதுவே மேற்கூறிய சைத்தன்ய சரிதாமிரத ஸ்லோகத்தின் பொருளாகும் இந்த ஜட உலகம் ஆன்மீக அறிவு இல்லாததால் இருளடர்ந்து கிடக்கிறது ஆனால் பக்தி யோகத்தினால் இந்த இருள் அறியாமை என்னும் இருள் அகற்றப்படுகிறது பிரகலாதரின் பக்தி யோகத்தினால்தான் பகவான் தோன்றினார் அவர் தோன்றிய உடனேயே அவரது தூய நற்குணம் பிரம்மஜோதி இருந்த காரணத்தால் இரண்யகசிபுவின் ரஜோ மற்றும் தமோ குணங்களின் செல்வாக்கு முற்றிலும் முறியடிக்கப்பட்டது அந்த பிரகாசத்தின் மேன்மையினால் இரண்யகசிபு கண்ணுக்கு புலப்படாதவன் ஆனான் அல்லது அவனுடைய செல்வாக்கு செல்லாமல் போனது எப்படி ஜட உலகின் இருள் அழிக்கப்படுகிறது என்பதை சித்தரிக்கும் ஒரு உதாரணம் சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது சாயி விஷ்ணுவின் நாபியிலிருந்து வளர்ந்த தாமரையிலிருந்து பிரம்மா படைக்கப்பட்ட பொழுது அனைத்தும் இருண்டு கிடப்பதை பிரம்மா கண்டார் ஆனால் அவர் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடமிருந்து ஞானம் பெற்ற போது இருளுக்கு பின் சூரியன் உதயமாவது போல அனைத்தும் தெளிவாக தெரியத் தொடங்கியது இதில் முக்கிய கருத்து என்னவென்றால் நாம் ஜட இயற்கை குணங்களில் இருக்கும் வரை எப்போதும் இருளிலேயே இருப்பவர்கள் ஆவோம் இந்த இருளை பரமபுருஷரை எழுந்தருளச் செய்வதன் மூலம் நம்மால் அகற்றிவிட முடியும் ஆனால் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எழுந்தருள செய்வதற்கு பக்தி யோக அனுஷ்டானம் மிகவும் அவசியமாகும் பக்தி யோகமானது பௌதீக மாசு சிறிதும் இல்லாத உன்னதமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்குகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்குடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்